ஜாக்கி சிம்மாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் கைமணம் பகுதியில் வந்து சென்னையில் புளியந்தோப்பில் இருக்கிறேன். 6 மணி பிரியாணி கடை. அங்கே 2 கடை இருக்குது. ஒன்று பீஃப் கடை, பீஃப் பிரியாணி கடை. ஒன்று வந்து சிக்கன் கடை. ஸோ இப்போ நம்ம வந்து ராமசாமி தெருவில் இருக்கிற சிக்கன் பிரியாணி கடையில் தான் கடைக்கு தான் இன்றைக்கி போய் சாப்பிட போகிறோம். புளியந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து ரோடு புளியந்தோப்பு ஹை ரோடு. இந்த புளியந்தோப்பு ஹை ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு மசூதி தெரியும், பச்சை கலர் மசூதி தெரியும். அந்த பச்சை கலர் மசூதிக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு தான் ராமசாமி ரோடு. பிரின்ஸு ஸ்கூல் இருக்கு இல்லையா, பிரின்ஸு ஸ்கூலு, அது பிரின்ஸு ஸ்கூலை தானதுமே 6 மணி ராமசாமி பிரியாணி கடை வரும். ஆனால் என்னென்னா 6 மணிக்கு இப்போலாம் திறக்கிறது இல்லை, அவங்க 7 மணி ஆகுது அவங்க. ஸோ பிரியாணி கடை ஏன் இன்னும் திறக்கவில்லை? எத்தனை மணிக்கா? 6:30 ஸோ இந்த 6 மணி பிரியாணி கடை வந்து பிஸ்மி பிரியாணி கடை. 6 மணின்னுவாங்க, ஆனால் வந்து 6:30 தான் தொடங்கும். 6:30 தான் ஆரம்பிப்பாங்க. நெட்டில் வந்து என்னென்னா 7 மணின்னு போட்டிருப்பாங்க. 6:30 பிரியாணி கிடைக்கும், ஆனால் நெட்டில் வந்து 7 மணிலேருந்து தான் போட்டிருப்பாங்க. ஸோ காலையில் பசியோடு இருக்கிறீங்க, பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா பிஸ்மி பிரியாணி கடைக்கு வந்துடுங்க. இந்த கடை வாசலில் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாமல் இருக்குது. பட் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர ஆரம்பிக்கும் பாருங்கள். ஏன்னா இவங்க வந்து 6 மணிக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இவங்களாம் வந்து 6:30 தான் ஆரம்பிக்கிறாங்க. முன்னெல்லாம் 6 மணிக்கெலாம் போட்டுருந்தாங்க, இப்போ 6:30 ஆகிடுது. ஸோ இந்த கடை தான் வந்து பழைய கடை. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் சூடான சிக்கன் பிரியாணி. பாய்வுட் கல்யாணத்துலேயே நான் வந்து 1 மணிக்கு தான் சாப்பிட்ருக்கேன். 6 மணிக்கெலாம் நான் பிரியாணி சாப்பிட்றதே முறல் முறை. நைட்டு ஃபுல்லாக வேலை, காலைல சம பசி அப்படின்னா அதுவும் நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ணுன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும். தரப்புலேயும் தோப்பில் ராமசாமி ரோட்டுக்கு இங்கே வந்துடுங்க. ஸோ சூடான சுவையான பிரியாணி இங்கே வந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை 80 ரூபா தான். ஓகே, 80 ரூபா சிக்கன் பிரியாணி, ஹாஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி 80 ரூபா. கைமண நிகழ்ச்சியில் குடும்பமான வரை இந்த மாதிரியான கடைகளை தேடி பிடிச்சி உங்களுக்கு அறிமுகப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ இந்த பணி தொடரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நோக்கமே மோட்டோவே என்னென்னா குறைந்த செலவில் நிறைந்த பயன், அதுதான். ஸோ புளியந்தப்பூ ராமசாமி ஸ்ட்ரீட் 6 மணி பிரியாணி கடையிலிருந்து கேமராமேன் வினோத்குமாருடன் உங்கள் ஜாக்கி சேகர். வேற என்ன, இன்னும் வேறொரு எபிசோட் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.